الله 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 إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஊருடைய முக்கியஸ்தர்களே, என் அன்பு வாலிப சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த மார்க்க சபையிலே இந்த ஊரிலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நவீன உலகில் இஸ்லாமிய வாலிபர்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு காலம் இருந்தது வாலிபர்கள் எல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாகி பள்ளியை மறந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை மறந்து இந்த உலக வாழ்க்கையில் சுற்றித் திரிந்த ஒரு காலம் முன்னால் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் இல்லை மாஷா அல்லாஹ். ஆனால் தற்போது பார்க்கிறோம் எமது சமூகத்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஈமானிலே இஸ்லாமிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே எமது வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மேலும் மேலும் அதை அதிகரித்து அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஈமானுடைய உறுதியை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே ஒரு பருவத்தை சிலாகித்து சொல்கிறான் என்றால் அதிகமான ஆற்றல் இருக்கக்கூடிய பருவம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹு அல்லதீ ஖லஃபகும் மின் லஃஃபின் ஸும்ம ஜஅல மின் பஅதி லஃஃபின் குவ்வா. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பலகீனமான ஒரு பொருளாக மனிதனை படைத்த அல்லாஹ் அந்த பலகீனத்திற்கு பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சக்தியுடைய ஒரு பருவத்தை கொடுக்கிறான். ஸும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தில் லஃஃபவ ஷைபா, அல்லாஹ் அந்த சக்தியுடைய பருவத்திற்கு பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மீண்டும் பலகீனத்தையும் வயோதிகத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான்.
என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித படைப்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, இந்த வாலிப பருவத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் என்றால், இந்த பருவம் எப்படிப்பட்ட பருவம்? கண்ணியத்துக்குரியவர்களே, வாலிப பருவம் ஆற்றல் உள்ள பருவம், வாலிப பருவம் சக்தி உள்ள பருவம், வாலிப பருவம் எதையும் விரைவில் செய்து முடிக்கக்கூடிய பருவம், வாலிப பருவம் அவனுடைய வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய பருவம், வாலிப பருவம் இந்த உலக வாழ்க்கையில் அவன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியும் என்ற சக்தியை அவனுடைய உள்ளத்திலே ஏந்தி இருக்கக்கூடிய பருவம். மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த வாலிப பருவத்தில் ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய பருவத்தை, தன்னுடைய சக்தியை, தன்னுடைய ஆற்றலை எந்த வழியில் அவன் செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த வடிவத்தில் செயல்படலாம் அல்லாஹ் நாடினார் என்று சக்தியுடைய, ஆற்றலுடைய, சுறுசுறுப்புடைய பருவம்தான் இந்த வாலிப பருவம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், உங்களுடைய முதுமையை நீங்கள் அடைவதற்கு முன்னால் நீங்கள் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த உலக வாழ்க்கை குழந்தை பருவத்திலிருந்து தொடங்கும், வாலிப பருவத்தை அடையும், மறுபடியும் முதுமை பருவத்தை அடைந்துவிடும். முதியவர்கள் யாராவது மறுபடியும் தாங்கள் வாலிபர்களாக மாற வேண்டும் என்று நினைத்தால் முடியுமா? முடியுமா? வாலிப பருவத்திலே இப்படி இருந்து அப்படி இந்த பருவத்தில் நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று கேட்டால் முடியுமா? வாலிப பருவத்தில் 2 கிலோமீட்டர் ஓடினேன், முதுமை பருவத்திலே 3 கிலோமீட்டர் ஓட போகிறேன் என்று சொன்னால் முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், உங்களுடைய முதுமைக்கு முன்னால் நீங்கள் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுத்து வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து வாழக்கூடிய வாலிபர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு இஸ்லாமை மறுத்து தூரமாகி வாழக்கூடிய வாலிபர்கள், அவர்களை விட்டு விடுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம், அவர்களுடைய காலை மாலை இரவு படிப்பு சம்பாத்தியம் எல்லாவற்றின் நோக்கமும் இந்த உலகம்தான். அவர்களுடைய ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையின் நோக்கமும் இந்த உலகத்தை நல்ல என்ஜாய் பண்ணி அனுபவிக்கணும். உலகத்தை நல்ல என்ஜாய் பண்ணி அனுபவிக்கணும். அதற்காக இதை இழந்தாலும், யாரை இழந்தாலும், எதை மறந்தாலும், யாரை தோற்கடித்தாலும், யாருடைய உள்ளத்தை காயப்படுத்தினாலும், எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம், எனக்கு என் வாழ்க்கையில சந்தோஷம், என்ஜாயா இந்த உலக வாழ்க்கையை கழிக்கணும் என்பதுதான் காஃபிர்களுடைய வாலிபர்களுடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாளர். ஆனால் அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம், இஸ்லாம் படைத்த ரப்பிடத்திலே, படைத்த அல்லாஹ்விடத்திலே வானங்கள், பூமிகள், சூரியன், சந்திரன், கடல் என அண்ட சராசரங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமை தவிர வேறு எதையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் வழியாக, மார்க்கமாக. யார் இதை பின்பற்றாமல் வேறு மதங்களை, மார்க்கங்களை பின்பற்றுகிறார்களோ நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாதிகளில் ஒருவராக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் நேர்வழி கொடுக்கப்பட்டு வாழக்கூடிய எம்முடைய வாலிபர்களின் நோக்கம் என்ன, எம்முடைய வாலிபர்களின் குறிக்கோள் என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சமூகத்துடைய தலையெழுத்து, ஒரு சமூகம் சீரான சமூகமாக, ஒரு சமூகம் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் என்றால் அந்த சமூகத்துடைய தலை, அந்த சமூகத்துடைய மூளை வாலிபர்கள் தான். எந்த ஒரு சமூகத்துடைய வாலிப சமூகம் கெட்டு விடுகிறதோ, எந்த ஒரு சமூகத்துடைய வாலிப சமூகம் தோற்கடிக்கப்பட்டு விடுகிறதோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து அந்த சமூகம் எக்காலத்திலும் வெற்றியையும் கண்ணியத்தையும் உயர்வையும் பதவியையும் அடைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான்
அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு உதாரணம் சொல்லும் போதும் சரி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி வளர்ச்சியடைய செய்வது என்ற வழிகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறும் பொழுது கூட, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய வாழ்வையும் உலக வாழ்க்கையும் அர்ப்பணித்த வாலிப சமூகத்தை தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உதாரணமாக ஆக்குகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் சூரத்துல் கஃப், சூரத்துல் கஃப் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை படித்து புரிந்து செயல்படக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சூராவிலே மிக முக்கியமான ஒரு வரலாற்றை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறான். ஒரு மிகப்பெரிய அரசர் ஒரு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் என்ன கூறினான் தெரியுமா? நான் தான் ரப்பு என்று கூறினான், நான் தான் இறைவன் என்று கூறினான், என்னை மறுப்பவர்களை எல்லாம் தலைகளை எடுத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நஹ்னு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம் வஸிதுனாஹும் ஹுதா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இப்படி ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். இன்னஹும் ஃபித்யதுன், அவர்கள் யார்? அவர்கள் வாலிபர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகிறான் பாருங்க, இன்னஹும் ஃபித்யதுன், அவர்கள் வாலிபர்கள். ஆமனு பிரப்பிஹிம், என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் ரப்பை ஈமான் கொண்டிருந்தார்கள். ஆமனு பிரப்பிஹிம் வஸிதுனாஹும் ஹுதா, அதன் காரணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய நேர்வழியை அதிகப்படுத்தினார். வரபத்துனா அலா குலூபிஹிம் இது காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். தன்னை வணங்கக்கூடிய அரசன், தன்னை வணங்குங்கள் என்று கட்டளை பிறப்பித்த அந்த அரசனுக்கு முன்னால் மன உறுதியோடு நின்று சொன்னார்கள், அரசனே உன்னை எங்களால் வணங்க முடியாது, உனக்கு எங்களால் தலை சாத்த முடியாது, நாங்கள் யாரை வணங்குவோம் தெரியுமா? எங்களுடைய ரப்பு யார் தெரியுமா? ரப்புனா ரப்பு சமாவாசி, வானங்கள் பூமிகளை படைத்து பரிபாலிக்க கூடியவன் யாரோ அவன் தான் எங்களுடைய இறைவன். நீயோ மனிதன், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பு, உனக்கு எங்களால் சிறை, உனக்கு எங்களால் நாங்கள் தலை வணங்க மாட்டோம் உன்னை என்று சொன்னார்கள். அதன் காரணமாக அந்த அரசன் ஊரை விட்டு அவர்களை ஒதுக்கி வைத்தான். அவர்கள் குகையிலே தங்கினார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல ஆண்டுகள் அவர்களை உறங்க வைத்தான். மறுபடியும் அல்லாஹ் இந்த பூமியிலே அவர்களுக்கு அவர்களை எழுப்பி மறுபடியும் அவர்களை மரணிக்க செய்தான். இன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வரலாற்றை கூறுகின்றானே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தீனுக்காக இவர்கள் நபிமார்கள் இல்லை, இவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் இல்லை, இவர்கள் ஒரு சமூகத்திலே வாழ்ந்த வாலிபர்கள். அல்லாஹ்வுடைய தௌஹீதை, அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை வளர்த்தெடுத்துக் கொண்டவர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய சமூகத்துடைய வரலாற்றையும் நீங்கள் படித்து பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சி, இஸ்லாமிய மார்க்கத்துடைய வெற்றி, இஸ்லாமிய மார்க்கத்துடைய உயர்வு, இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகம் ஆளப்பட்டதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த சமூகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்பட்ட, அவர்களால் நேர்வழியில் செலுத்தப்பட்ட, அவர்களால் சுத்தப்படுத்தப்பட்ட, உள்ளத்தாலும் செயலாலும் எம்முடைய சமூகத்தில் வாழ்ந்த வாலிபர்களால் தான் யாசிர், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர், காலித் பின் வலீத், இன்னும் பல சஹாபிகளுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு, அர்கம், இன்னும் பல சஹாபாக்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிப பருவத்திலே அந்த தோழர்களை எப்படி வளர்க்க வேண்டுமோ, அந்த தோழர்களுக்கு எந்த அளவு ஈமானை கொடுத்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டிருந்தார்களோ, அந்த வழியில் எம்முடைய தோழர்களை, எம்முடைய சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நடத்தினார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த வாலிப சமூகத்தை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏந்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிரையும் பொருளையும் நேரங்களையும் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்த அந்த வாலிபர்களை கொண்டுதான் இந்த உலகத்தை ஆண்ட முஸ்லிம் சமூகம், இந்த உலகத்தை ஆள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழி செய்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு காலம் முடிந்து
பின்னால் வந்த காலங்களில் எம்முடைய சமூகம் இந்த காஃபிர்களோடு பழகி, இந்த முஷ்ரிக்குகளோடு பழகி, தங்களுடைய ஈமானை மறந்து, தங்களுடைய மார்க்கத்தை மறந்து, தங்களுடைய தீனை மறந்து, தங்களுடைய கொள்கையை மறந்து, எதற்காக இந்த பூமியிலே படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை மறந்து, காஃபிர்களுடைய நோக்கத்தை தங்களுடைய நோக்கமாக்கி, உலகத்தை மட்டுமே குறிக்கோளாக ஆக்கி செய்யக்கூடிய ஒரு சமூகமாக செய்த சென்ற காரணத்தால் உயர்விலே வந்த சமூகம், வெற்றியிலே வந்த சமூகம், கண்ணியத்திலே வந்த சமூகம் தன்னுடைய நிலையை பின்வாங்கிக் கொண்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உதவி செய்வதை கைவிட்டார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முன்னுரையை கொடுத்து கொண்டு கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி கழிக்க கூறியிருக்கின்றான், இந்த வாலிப சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கழிக்க கூறியிருக்கிறார்கள், இந்த அல்லாஹும் குர்ஆனும் சுன்னாவும் வழிகாட்டக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் எம்முடைய வாலிபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்ற ஒரு சிறிய ஆய்வை நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வாலிப பருவத்தை, என் வாலிபர்களே, இந்த வாலிப பருவத்தை அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில், அல்லாஹுடைய மார்க்கத்துடைய வளர்ச்சியில், அல்லாவிற்கு முன்னால் தன்னை அடிபணிந்த அடிமையாக வெளிக்காட்டக்கூடிய அத்துணை வணக்க வழிபாடுகளுடைய அம்சங்களிலும் கழித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அல்ல, நாளை மறுமையிலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, எனக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பை நீங்கள் அறிவீர்களா? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யுதல்லுஹுமுல்லாஹு ஃபி துல்லி யௌம லா துல்ல இல்லா துல்லு. நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒட்டுமொத்த உலக மக்களும் அந்த மைதானத்திலே ஒன்று கூடி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை ஒரு மைல் தூரம் கொண்டு வருவான். அல்லாஹ் பாதுகாப்பானார்கள். சூரியன் ஒரு மைல் தூரத்திற்கு கொண்டு வரப்படும். வஜிய யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் அழைத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபுஊன அல்ஃப ஜிமாமின், 70,000 கடிவாளங்களை கொண்டு கொடுத்திருக்கிறான். அந்த 70,000 கடிவாளத்திற்கும், ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70,000 மலக்குகளை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றான். அந்த நரகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து வருவான். இந்த நரகத்துடைய ஒரு சொட்டு பானம் இந்த பூமியிலே விழுந்தால் இந்த பூமி அழிந்து விடுமோ, பூமியிலே எந்த புற்பூண்டுகளும் உழைக்காதோ, அந்த நரகம் வெப்பத்தை கக்கிக் கொண்டிருக்கும். சூரியன் ஒரு மைல் தூரத்திலே வந்து அவர் அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப வேர்வைகள் வடிந்து கொண்டிருக்குமே, அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்கள் மீது கொண்ட கருணையால் விசேஷமாக 7 கூட்டத்தார்களுக்கு, எத்தனை கூட்டத்தார்கள், எத்தனை கூட்டத்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அந்த கூட்டத்திலே ஆக்குவானாக. 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருஷின் நிழலை கொடுப்பார். சுப்ஹானல்லாஹ். அதிலே ஒரு கூட்டம் யார் என்றால், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் வாலிபர்கள், அவர்கள் வாலிபர்கள் தங்களுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே கழித்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தன்மை எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பானாக. அல்லாஹ் நம்முடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வை வணங்குவதிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்வதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாலிப பருவத்தை ஆக்குவானாக. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அலு அன் அர்பஇன் அவ் கம்ஸின். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்வான், செய்வானா இல்லையா? அந்த விசாரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக 5 கேள்விகள் அல்லது 4 கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். இந்த 4 கேள்விகளுக்கு ஒரு அடியான் பதில் சொல்லாத வரை அல்லாஹ்வுடைய சந்திதானத்தில் இருந்து தன்னுடைய பாதத்தை நகட்ட முடியாது, தன்னுடைய பாதத்தை நகட்ட முடியாது. யாராக இருந்தாலும் இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான்,
உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய், உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை இதை நீ எப்படி கழித்தாய். இரண்டாவது கேள்வி, வான் ஷபாபிஹி ஃபீ மஅப்லா, உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையை குறித்து ஒரு கேள்வி, அதற்கு பிறகு உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எப்படி கழித்தாய், வான் ஷபாபிஹி ஃபீ மஅப்லா, எப்படி கழித்தாய் உன்னுடைய வாலிப பருவத்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பருவத்திலே உனக்கு சக்தியை ஆற்றலை உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அம்சங்களை பல சிறப்புகளை பல உயர்வுகளை இந்த வாலிப பருவத்திலே அல்லாஹ் உனக்கு கொடுத்தானே, இந்த சக்தியை இந்த ஆற்றலை நீ எப்படி கழித்தாய், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்வார். உன்னுடைய செல்வம், அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வம், இந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். நீ கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செயல்பட்டு நடந்தாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே இந்த வாலிப பருவத்தை குறித்து குறிப்பாக விசாரணை செய்வான். இந்த விசாரணையில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹுக்கு பதில் சொல்லாமல் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் அல்லாஹுடைய மார்க்கம். வாலிப பருவத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சிறப்புகள், அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த சமூகம், இப்போது எமது வாலிபர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி செல்லுவதை விட்டு, குர்ஆன் சுன்னாவை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதை விட்டு, அவர்களை திசை திருப்பக்கூடிய, அவர்களை மாற்றக்கூடிய, அவர்களை ஒரு காந்தம் போல ஈர்க்கக்கூடிய அல்லாஹுடைய தூதரும் அதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹும் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். மிகப்பெரிய சோதனை எம்முடைய வாலிபர்களான ஆண்கள் வாலிபர்களான பெண்களுக்கும் என்ன மிகப்பெரிய சோதனை என்ன, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தரக்து பஅதி, அல்லாஹ் புரியுங்க, எனக்கு பிறகு மா தரக்து பஅதி ஃபித்னதன் அபர் அல ரிஜால், எனக்கு பிறகு எம்முடைய சமூகத்துடைய ஆண்களை வலிகெடுக்கக்கூடியதாக எதையும் நான் விட்டு செல்லவில்லை. ஒன்னே ஒன்ன தவிர, என்னது 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 என்னது, சத்தமா சொல்லுங்க. மீனன்னிசா, பெண்களை தவிர என்ன சொல்கிறார்கள், எனக்கு பிறகு எம்முடைய சமூகத்துடைய ஆண்களை வழிகெடுக்க கூடியதாக எதையும் நான் விட்டு செல்லவில்லை, பெண்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுல்வதுன் வஹதிரா, இந்த உலக வாழ்க்கை செழிப்பானது பசுமையானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஇன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய ஸலீஃபாக்களாக உங்களை ஆக்கி இருக்கிறான், ஏன் தெரியுமா, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் உங்களை பார்ப்பதற்காக இந்த உலகத்திலே உங்களை அல்லாஹ் பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தகு துன்யா, அதன் காரணமாக எமது முஸ்லிம்களே, ஈமானை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். யாரை அஞ்சிக் கொள்ளுங்கள், உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பிவிடும், இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை திருப்பிவிடும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா ஔலாதுகும் அன் திக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, இந்த உலகத்துடைய செல்வமோ இந்த உலகத்துடைய குழந்தைகளோ உங்களை அல்லாஹ்வை விட்டு திருப்பிவிட வேண்டாம், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை மாற்றிவிட வேண்டாம். ஃபத்தகு துன்யா, அதன் காரணமாக நீங்கள் இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள்.
சொல்லிட்டாங்களா? ஒட்டுமொத்த உலகத்தை எல்லாம் உடைய தூதர் அஞ்சு சொல்லிட்டாங்களா? அதற்கு பிறகு சேர்த்து சொன்னார்கள், ஒத்த புன்னிசா, ஒட்டுமொத்த உலகத்தையும் அஞ்சிக் கொள்ளுங்கள், அதிலும் குறிப்பாக பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்? இன்ன அவ்வல ஃபித்னதன் கானத் மின் பனி இஸ்ரவேல், இன்ன அவ்வல ஃபித்னதன் மின் பனி இஸ்ரவேல் கானத் ஃபின்னிசா. பனி இஸ்ரவேலர்களிடத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டதற்கு, அவர்கள் வழிமாறியதற்கு முதல் காரணமே யார்தான்? பெண்கள்தான். அதன் காரணமாக பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். எமது முஸ்லிம் சகோதரிகளுக்கெல்லாம் கோபம் வரலாம். அது என்ன எங்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழப்பம்னு சொல்றான்? அது என்ன அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை அஞ்ச சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, இது யாருக்கு கிடையாது? யாருக்கு கிடையாது? மூமீனான பெண்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செயல்படுத்துகின்ற பெண்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்து குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு தூரமாகி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்களே, ஷைத்தானுடைய துணை கொண்டு. அந்த ஷைத்தான் எமது முஸ்லிம்களை, எமது முஸ்லிமான வாலிபர்களை கெடுப்பதற்கு முதலாக பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே பெண்கள் தான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் எமது முஸ்லிமான வாலிபர்களே, வாலிப பெண்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஆணுக்கென்று ஒரு தனி திரையை கொடுத்திருக்கிறது, பெண்ணுக்கென்று ஒரு தனி திரையை கொடுத்திருக்கிறது. இந்த இரண்டுடைய கலப்படத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், அல் ஐனானி தஸ்னியான் வல் யதானி தஸ்னியான், இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன, இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன, வல் யதானி தஸ்னியான், இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கின்றன, அவனுடைய இரண்டு கால்களும் விபச்சாரம் செய்கின்றன. மர்மஸ்தானம் ஒன்று அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜினல் ஐன், கண் செய்யக்கூடிய விபச்சாரம், அன்னதுர், ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது. ஒரு யாரை பார்ப்பது? யாரை பார்ப்பது? வாலிபர்கள் தான் சொல்லணும், யாரை பார்க்கறத? ஒரு அந்நிய பெண்ணை கண்ணால் பார்ப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கண் செய்யக்கூடிய விபச்சாரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானார். இன்று பார்க்கிறோம் எமது முஸ்லிம் வாலிபர்களில் ஒரு கூட்டம், முஸ்லிம் வாலிபர்களில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அந்நிய பெண்களை பார்ப்பதிலே இன்பம் காண்கிறது, அந்நிய பெண்களை பார்த்து ரசிப்பதிலே தங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தேடுகிறது. அதை ஒரு ஃபேஷனாக, அதை ஒரு செயலாக, எங்கு அந்நிய பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூடுவார்களோ அங்கெல்லாம் இவர்களை பார்க்கலாம் என்று சொல்லும் அளவிற்கு இல்லா மஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஒரு பெரும் வாலிபர் கூட்டம் எம்முடைய சமூகத்திலே கண்களை, பார்வைகளை நிமிர்த்து கொண்டு செல்கிறது அந்நிய பெண்களை பார்ப்பதற்காக. அதுபோல்தான் அந்த செயலும், அந்நிய பெண்களை அந்நிய ஆண்கள் பார்ப்பதற்காக, அந்நிய ஆண்களை அந்நிய பெண்கள் பார்ப்பதற்காக எம்முடைய சமூகத்திலே ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை செய்கிறான், குல்லில் முஃமினீன யகுப்பூ மின் அபுசாரி, யகுப்பூ மின் அபுசாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஒரு அந்நிய பெண் எதிரிலே வருகிறாள், உங்களுக்கு அனுமதி இல்லாத ஒரு பெண், அவளை நீங்கள் பார்க்க முற்பட்டால் ஒரு பார்வை அனுமதி, அந்த ஒரு பார்வையும் வேணும்னே பார்க்க கூடாது. எப்படி வேணும்னே ஒரு பார்வை தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க கூடாது. தெரியாமல் ஒரு அந்நிய பெண்ணின் மீது பார்வை பட்டுவிட்டால் உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்துங்கள். அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை செய்கிறான். ஏன்? அதற்கு பிறகு வரக்கூடிய அத்துணை குழப்பத்திற்கும் காரணம் என்ன? இரண்டாவது பார்வை பார்த்துட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது.
அல்லாஹ் அருள் செய்வானாக. அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கண்கள் விபச்சாரம் செய்கின்றன, ஒரு அந்நிய பெண்ணை இரண்டாவது பார்வையை கொண்டு பார்த்தால். இது எங்க பார்த்தா? இன்னைக்கு நமக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், நேர்ல பார்த்தா தப்பு. எப்படி? எதுல பார்த்தா தப்பு? நேர்ல பார்த்தா தப்பு, டிவியில பார்த்தா தப்பு இல்ல. எதுல தப்பு இல்ல? டிவியில பார்த்தா தப்பு இல்ல, தியேட்டர்ல பார்த்தா தப்பு இல்லங்க, நேர பார்ப்பாங்கல்ல அதுதான் தப்பு. தான் பையன் கூட வர்றாரு, அப்போ ஒரு அண்ணிய பெண்ண பாக்குறாரு, ஏன் பாக்காதப்பா அப்படின்னு சொல்லுவார் தந்தை, சொல்லுவார் ஒழுக்கம் உள்ள தந்தையாக இருந்தா சொல்லுவார். அதை டிவியில உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரு, அப்போ சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்லுவாரா? யாராவது சொல்லிருக்காங்களா? இங்க சொல்ல மாட்டேன். தான் மனைவி தன்னை தவிர வேற யாரையாவது பார்த்தா கணவன் கண்டிப்பார், கண்டிப்பாங்களா மாட்டாங்களா? அதை டிவியில பார்த்தா ரசிச்சா பிடிக்கணும் சொன்னா விரும்பினா அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில ரோல் மாடல் சொன்னா அவரை மாதிரி மாப்பிள்ள பாக்கணும் சொன்னா என்ன செய்வாரு? தந்தி தந்தை கண்டிப்பாரா? கண்டிக்கிறாங்களா? இல்லை. கண்ணியத்துக்குரிய நஷ்டம் இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத வாழ்க்கையாக எமது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அம்சம் பாதுகாக்கப்படாத காரணத்தால் தான் எம்முடைய சமூகத்துடைய ஒழுக்கம், எமது சமூகத்துடைய நாகரிகம், எமது சமூகத்துடைய பண்பாடு ஒட்டுமொத்தமாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது நம்மை விட்டு. இன்னைக்கு டிவி கலாச்சாரங்கள், சீரியல் கலாச்சாரங்கள், ஒரு அந்நிய பெண்ணை தன் கணவன் உட்கார்ந்து பார்க்கிறான். அதை பத்தி மனைவிக்கு பிரச்சனை இல்லை, மனைவி கணவனுக்கு முன்னால் ஒரு அந்நிய ஆணை டிவியில பார்த்துக் கொண்டிருப்பார், அதை குறித்து மனைவி கணவனுக்கு பிரச்சனை இல்லை. தான் புள்ள தங்களுக்கு முன்னாடியே ஒரு அந்நிய பெண்ணை டிவியில பார்த்துட்டு இருப்பா, அதை குறித்து பிரச்சனை இல்லை. நேர்ல பார்த்தா எப்படி பத்துவா? நேர்ல பார்த்தா எதில் பார்த்தாலும் சரி, ஒரு அந்நிய பெண்ணை நேரிலோ, ஒரு அந்நிய பெண்ணை டிவியிலோ, ஒரு அந்நிய பெண்ணை எதில் பார்த்தாலும் சரி, இரண்டாவது பார்வையாக அது கண்கள் செய்யக்கூடிய உபச்சாரம், அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்யும். அது எப்படி? ஒன்னு நேர தொட்டு, இரண்டாவது கைகள் விபச்சாரம் செய்யும் என்றால் என்னங்க அது? சாட்டிங், மொபைல் போன். இன்னைக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் பாதுகாப்பானாக, கைகள் மூலமாக விபச்சாரம் செய்வதற்காக ஷைத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரிய முடியாத தொல்லை. அதை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது, பிரிய முடியாத ஒரு மிகப்பெரிய ஷைத்தான். அதுவும் இன்னைக்கு இன்டர்நெட் தொடர்புகள் எல்லாம் வளர்ந்த இந்த காலத்தில் சொல்லவா வேணும்? பேஸ்புக் அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா, மிகப்பெரிய ஷைத்தான். என்னது ஷைத்தான் என்று இருக்கிறானே அவனால டைரக்டா கனெக்ஷன் கொடுத்து நடத்தப்படுறது. ஷைத்தான் பல ஷைத்தான் இருக்கிறான் குரூப்ல, மிகப்பெரிய ஷைத்தான் இருக்கிறான். அல்லாட்ட பேசுறானே, அல்லாட்ட வாக்குவாதம் செஞ்சானே, அவனால டைரக்டா கனெக்ஷன் கொடுத்து நடத்தப்படுற ஒரு மிகப்பெரிய ஷைத்தானுடைய தளம் இந்த ஃபேஸ்புக். எம்முடைய பல முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி ஒரு பெண்ணுக்கு அடிமையாக்க வைத்த ஒரு மிகப்பெரிய அம்சம் இந்த ஃபேஸ்புக். எல்லாரும் இதுல இருக்கீங்களா இல்லையா? 90 வயசுல உள்ள பெரியவங்கள இருந்து 5 வயசை தாண்டி விவரம் தெரிஞ்ச ஒரு புள்ள வரைக்கும் எல்லாரும் ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? யாரு இல்லங்க? ஃபேஸ்புக்ல கொஞ்சம் கையை உயர்த்துங்க. என் அக்கௌண்ட் ஃபேஸ்புக்ல இல்ல, இது வரைக்கும் நான் ஓபனே பண்ணல, உள்ளே போகல. வாலிபர்கள் யாராவது உள்ளே போகல? சரி, எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்குல்ல, முக்காவாசி பேரு. இந்த அக்கௌண்ட்ல லேடிஸே இல்ல, கேர்ள்ஸே இல்ல, ஒரு கேர்ள்ஸ் கூட இல்ல. பேஸ்புக் ஹராம ஹலால் பேசுவோம். யாருக்கு ஹலால் தெரியுமா? பேஸ்புக் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சோசியல் நெட்வொர்க்.
இந்த உலகத்தில் ஒரு செய்தியை உடனே போட்ட உலக ஃபுல்லா தெரிஞ்சிடும். அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய வலைதளம். ஆனால் பயன்படுத்த வேண்டிய முறையில் இதை பயன்படுத்தினால் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம். அவ்வளவு பெரிய ஒரு சக்தி உள்ள தளம், அதுல மறுக்கிறது இல்லை. ஆனால் இந்த பேஸ்புக்கிலே ஒரு சைத்தான் பயன்படுத்திய ஆயுதத்தை கொண்டு அந்நிய பெண்களிடத்திலே பேசுவது ஹலாலா ஹராமா? ஹலாலா ஹராமா? ஹலாலா ஹராமா? ஆனா என்ன தோணுது, உள்ள போன உடனே எங்காடா உள்ள போட்டோ போட்டிருக்கா, எந்த போட்டோடா நல்லா இருக்குது, அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அவர் ப்ரொஃபைல் என்ன, அவருடைய அவர் அட்ரஸ் என்ன, அவருடைய அவருடைய பெயருடா என்ன, பார்த்து உடனே அட்ரஸ் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகு மெசேஜ், ஹாய் எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ். இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உள்ள போயிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்ததுல இருந்து எப்படா ரிப்ளை வரும், எப்படா ரிப்ளை வரும், எப்படா ரிப்ளை வரும், ரிப்ளை வந்துருச்சா அவ்வளவுதான் ஆரம்பிச்சிருச்சு. சைத்தானுடைய தளம், சைத்தானுடைய வலை, சைத்தானுடைய வலை. அப்படியே உள்ள போய்கிட்டே இருப்பார், உள்ள போய்கிட்டே இருப்பார், உள்ள போய்கிட்டே இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறும், ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறும். அப்புறம் வாங்க எங்கேயாவது டேட்டிங் போவோமே அப்படின்னு சைத்தான் இருப்பான் உள்ள, டேட்டிங் அப்புறம் சாட்டிங், அப்படியே மாறி கடைசியில லவ்வா மாறும். கடைசியில அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய மிகப்பெரிய குற்றமான விபச்சாரத்துல கொண்டு போய் தள்ளி விட்டோம். ஆரம்பிக்கிறத விபச்சாரத்தை கொண்டுதான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், கைகள் விபச்சாரம் செய்யும். எப்போது? ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசும் பொழுது, ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே சாட்டிங் செய்யும் பொழுது, ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே உரையாடும் பொழுது கையை கொண்டு கைகள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன. பாதுகாப்பான இந்த பேஸ்புக் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய நோக்கத்திற்காக, அழைப்பு பணியின் நோக்கத்திற்காக, இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக எந்த ஒரு அந்நிய பெண்ணுடனும் கலக்காமல், இந்த ஒரு அந்நிய பெண்ணுடனும் கலக்காமல், எந்த காரணத்தை கூறியும் கலக்காமல் இதை பயன்படுத்தினால் அது ஹலால். அதே நேரத்தில் என் வாலிபர்களே, உங்களுடைய காலை இதில் தான் விடுகிறது, உங்களுடைய இரவும் இதில் தான் முடிகிறது. காலை எழுந்த உடனே என்ன மெசேஜ் வந்திருக்கு பேஸ்புக்ல, யாரு ரிப்ளை பண்ணிருக்கா, நைட்டு தூங்கும் பொழுது யாருக்கெல்லாம் பாய் சொல்லியாச்சு, யாருக்கெல்லாம் குட்நைட் சொல்லியாச்சு, யாருக்கெல்லாம் ஸ்வீட் ட்ரீம் சொல்லியாச்சு என்று பார்த்து விட்டு தானே உங்களுடைய வாழ்க்கையும் இரவும் இதிலே முடிகிறது, தொடங்குகிறது. இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த இணையதளத்தை பெண்ணோடு கலந்து எந்த ஒரு காரணத்தை கூறியும் இதை பயன்படுத்தினால் அந்நிய பெண்ணிடத்திலே எந்த வகையிலும் தொடர்பு கொண்டால் இதை கொண்டு கைகள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன, கைகள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு ஒரு புதிய ஃபித்னா, இன்னைக்கு புதிய ஃபித்னா. என்ன ஃபித்னா? சாதாரணமா பேசுனா ஹராம். எப்படி சாதாரணமா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எத்தனை பேர், இப்படி எல்லாம் பேசுனா ஹராம் தெரியும். ஆனா இஸ்லாம்ங்கிற பேர்ல பேசுனா, இஸ்லாம்ங்கிற பேர்ல பேசுனா இணையதளத்தை பயன்படுத்தக்கூடியவர்களை சைத்தான் மாற்றிக்கொண்டு இந்த இடத்துல கொண்டு வந்து இன்னைக்கு பார்க்கிறோம். பல முஸ்லிம் பெண்கள் பேஸ்புக்ல இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் தங்களை எல்லாம் பாதுகாப்பானாக சொல்லுவதற்கு நாவு கூசுகிறது. தங்களுடைய புகைப்படத்தை மக்கள் பார்ப்பதை கூட ஒரு உணர்வு இல்லாமல், கூச்சம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல், விபச்சாரத்திற்கு விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் தங்களுடைய புகைப்படத்தை போட்டு அப்படி ஸ்டைல் ஸ்டைலா போஸ்ட் கொடுத்து முஸ்லிம் பெண்கள் பல பெண்களுடைய போட்டோ இருக்கு. இன்னைக்கு அழைப்பு பணியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமையை பார்த்தா இல்ல மஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அங்கிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து, இங்கிருந்து வஅலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. சிஸ்டர், யூ ஆர் டூயிங் வெரி குட் வொர்க். இந்த பேஸ்புக்ல நீங்க ரொம்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஷேர் பண்றீங்க, உங்களை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் அப்படியே மஷா அல்லா பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், எனக்காக துவா செய்யுங்க, நான் உங்களுக்காக துவா செய்யறேன், நீங்க எங்க படிச்சீங்க, எங்க மார்க்கத்தை கத்தீங்க, யார்கிட்ட இந்த போஸ்ட்ல எடுக்கிறீங்க, இந்த பேர்ல, இந்த பேர்ல கொண்டு போறான், இந்த பேர்ல கொண்டு போறான். யா இலாஹ இல்லல்லாஹ். இன்று பல முஸ்லிம் பெண்கள் பேஸ்புக்ல பேஜ் நடத்துறாங்க, அந்த பேஜ்ல எல்லாம் போய் பாருங்க, ஒரு போஸ்ட் போடுவாங்க, கீழே கமெண்ட் மட்டும் பாருங்க, கீழே போய்
கமாண்ட மட்டும் நம்ம வாய்ஸும் போடக்கூடிய கமாண்ட மட்டும் பாருங்க. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு கிருப செய்யட்டும். ரொம்ப அழகான போஸ்ட். அதே போஸ்ட ஒரு வாலிபர் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர் போட்டிருப்பாரு. அங்க கமாண்ட் கொடுக்கணும் உள்ள தோணாது, அங்க என்ன தோணாது, அங்க கமாண்ட் கொடுக்கணும் தோணாது, இங்க கமாண்ட் கொடுக்கணும் தோணுது. ஒரு பெண் சைத்தான் இப்படித்தான், சைத்தான் இப்படித்தான் வலையை விரிப்பான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களை அழைப்பான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லாத பெயரில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவர்களை அழைப்பான். அழைத்து அவன் எங்கே கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கே கொண்டு தள்ளிவிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பான். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், இரண்டு கைகளும் விபச்சாரம் செய்கின்றன. அடுத்து சொன்னார்கள், ஒன்று மர்மஸ்தானம், அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்படுத்துகிறது. நம்முடைய வாலிபர்களே, இந்த உலகம் நம்முடைய உள்ளத்தை ஒரு பெண்ணின் நோக்கம் பெண்ணின் பக்கம் ஈர்க்கக்கூடியது. ஒரு பெண்ணுடைய மோகத்தை நோக்கி எம்முடைய உள்ளத்தை இயற்கையாகவே இந்த வாலிப புறவும் வழிநடத்தக்கூடியது. இன்னைக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இல்லாட்டா காலேஜ் படிக்கிற வாலிபர்களுக்கு அது ஒரு கேவலம். அங்க அந்த சைடு பாய் ஃபிரெண்ட்ஸ் இல்லாட்டா நம்முடைய முஸ்லிம் சகோதரிகளுக்கு கேவலம் இல்ல. மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், எம்முடைய முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒழுக்கம், ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே நீ பேசாதே, ஒரு அந்நிய பெண்ணை நீ பார்க்காதே, ஒரு அந்நிய பெண்ணை நோக்கி நடக்காதே. கடைசியிலே எம்முடைய முஸ்லிம் வாலிபர்களிலே பலர் கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்கள் ஈமானை இழந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இழந்து எத்துணை பெண் எத்துணை வாலிபர்கள் தெரியுமா விபச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இச்சைகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஈமானை எடுத்துக்கொள்ள முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இதற்கு என்ன வழி? சரிங்க ஆலிம்சா, அந்நிய பெண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க, சரி. அந்நிய பெண்ணை பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, சரி. அவங்க நோக்கி நடக்க கூடாதுன்னு சொல்றீங்க, சரி. தவறான என்ன உள்ளத்துல என்ன கூடாதுன்னு சொல்லி பயன் பண்றீங்க, சரி. எப்படி இருக்கிறது? முடியலையே. எப்படி இருக்கிறது? முடியலையே. நான் மட்டும்தான் ஒழுங்கா இருக்கேன் கிளாஸ்ல, என் கூட படிக்கிற எல்லாருமே அப்படி இருக்கும் பொழுது என்னால ஓரளவுதான் அதை கட்டுப்படுத்த முடியுது. அன்னி எப்ப நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா தனிமையில் இருக்கும் போது பார்க்க தோணுதே உள்ளோம். தனிமையில் இருக்கும் போது அதை நோக்கி என்னுடைய உள்ளம் செல்லுது, என்ன செய்யறது? எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கா இல்லையா? கேள்வி இருக்கா இல்லையா? எனக்கு இல்லைங்க. இந்த கேள்வி சொல்லுவோம், கையை ஒருத்தனும் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷரஷ் ஷபாப், வாலிபர்களே. யாருடைய அழைப்புங்க? யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழைப்பு. அவங்களும் வாலிபர்கள் தான், அவங்களும் வாலிபர் தான். அழைக்கிறாங்க, யா மஅஷரஷ் ஷபாப், வாலிபர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறார். மனிஸ்தத்அ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், யார் உங்களிலே வயதை அடைந்து விடுகிறார்களோ நீங்கள் திருமணம் செய்யுங்கள். என்ன சொல்றாங்க? யார் உங்களிலே வயதை அடைகிறீர்களோ நீங்கள் விரும்பினால் திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் விரும்பினால் திருமணம் செய்யுங்கள் சொல்லல, ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் நீங்கள் முடியுங்கள். யாருடைய கட்டளை? சரி, அடுத்து நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு கேள்வி, புள்ள எத்தனை வயசுல வயசு போறான்? ஒரு ஆண் எத்தனை வயசுல ஒரு வயது அடைவா? எத்தனை வயசுல? எத்தனை வயசுல? 30 வயசுலயா? 28 வயசுலயா? 25 வயசுலயா? 23 வயசுலயா? எத்தனை வயசுலதா? ஒரு 18 இல்ல 19 18 வயசு. எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடிய பருவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி, திருமணம் ஏன் செய்து கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காரணம் சொல்லுகிறார்கள்.
அப்படி வாலிப பருவத்திலே நீங்கள் திருமணம் செய்தால்தான் அதுதான் உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், அதுதான் உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும். இந்த இரண்டும், இந்த இரண்டை நோக்கையும் சைத்தான் அவர்களை இழுத்துச் சென்று கொண்டிருப்பான். அதற்கு முன்னாக ஒரு தடையாக நீங்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். அல்லது வாலிபர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் திருமணம் செய்யுங்கள், அது உங்கள் பார்வையை பாதுகாக்கும். இன்னைக்கு எப்படி புள்ள காலேஜ் முடிச்சாச்சா, கல்யாண பேச்சு எடுத்தா, இன்ன வயசாச்சு உனக்கு, இந்த வயசுல கல்யாணம், வேலைக்கு போகல, சம்பாதிக்கல, போய் வேலைக்கு போ, சம்பாதி, சம்பாதிச்சாச்சு, 22 வயசு 23 வயசு வரைக்கும் சம்பாதிச்சாச்சு, கல்யாணம் முடிச்சு கொடுங்க. ஏன், உனக்கு தங்கச்சி இருக்கா, உனக்கு அண்ணன் இருக்கா, அவளுக்கு அக்கா இருக்கிறா, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். சரி, 25 வயசு வரைக்கும் தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்காக சம்பாதிச்சாச்சு, அதுக்கப்புறம் 26 வயசு 27 வயசு இப்பவுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இவன் நமக்கு செலவழிக்க மாட்டானே, நமக்கு வீடு கொடுக்க மாட்டானே, இன்னும் வீடு கட்டலையே, மொட்டை மாடி கட்டலையே, ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கட்டலையே, தாமதப்படுத்து. 28 வயசுல கல்யாணம். லா இலாஹா இல்லல்லாஹ். இங்கே எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிமிந்து போக முடியுதா, சரிங்க குடிஞ்சு போக முடியுதா, எங்க மானத்தை பார்த்தாலும் போக முடியுதா, எங்க பார்த்தாலும் அனாச்சாரங்கள், அசிங்கங்கள், விபச்சாரத்தின் அழைப்புகள், தங்களுடைய மானத்தை, தங்களுடைய மானத்தை பங்கப்படுத்தக்கூடிய அம்சங்கள். இதிலிருந்து எது பாதுகாக்கும், ஈமான் பாதுகாக்கும், அதுக்கு மேல ஈமானோட திருமணம் பாதுகாக்கும். அதன் காரணமாக திருமணமாகாத என் அன்பு வாலிபர்களே, நீங்கள் உங்களுடைய திருமணத்தை நீங்கள் விரைவுபடுத்துங்கள். முதல் தீர்வு, திருமணத்தை விரைவுபடுத்துங்கள். எவ்வளவு சீக்கிரமா படிச்சு முடிக்கணும் சொல்றாங்களா, படிச்சு முடிக்கும் போதே உங்க அப்பா கல்யாணம் கொடுக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவரா, ரொம்ப சிறந்தவரா, மார்க்கத்தை நல்லா புரிஞ்சவரா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், படிச்சு கொடுத்து உங்களுக்கும் செலவழிக்கட்டும், உங்க மனைவிக்கும் செலவழிக்கட்டும். படிக்கிற காலேஜ்லயே ரெண்டு பேரும் ஒய்ஃப் கணவனா நீங்க காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அது முடிஞ்சா, முடியலையா, சம்பாதிச்சதுக்கு பிறகுதான் கல்யாணங்கிறாங்களா, சம்பாதிக்க ஆரம்பிச்ச முதல் மாசத்திலேயே புடிச்சு விடாதீங்க, கல்யாணத்தை முடிக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். என்னங்க வேணாமா கல்யாணம், வேணாமா, சத்தமே இல்லையே. இன்ஷா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற தீர்வு, உங்களுடைய பார்வையை அதை தாழ்த்தும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், திருமணம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை அது, திருமணம் செய்யுங்கள் நீங்கள். இரண்டாவதாக, இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகப்பெரிய ஃபித்னா ஒன்று தோன்றும், மிகப்பெரிய ஃபித்னா ஒன்று தோன்றும். எது? விபச்சாரத்தின் பக்கம் அழைப்பு, விபச்சாரத்தை நோக்கிய அழைப்பு. இந்த அழைப்பு வந்தால், ஒரு ஈமான் கொண்டிருந்தால், மூமினாக வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் 7 கூட்டத்தார்கள் சொன்னார்களே, அதுல இன்னொரு கூட்டம், ورجلٌ دعته امرأةٌ ذات منصبٍ وجمالٍ فقال إني أخاف الله. سبحان الله. ஒரு அழகான ஒரு பெண், அழகான ஒரு பெண், குடும்பம் உள்ள ஒரு பெண், தன்னை தவறான நிலைக்கு அழைக்கும் பொழுது, தவறான ஒரு நிலைக்கு அழைக்கும் பொழுது, இது தொடக்கத்துக்கா இருந்தாலும் சரி, முடிவுக்கா இருந்தாலும் சரி, இது தொடக்கத்துக்கா இருந்தாலும் முடிவுக்கா இருந்தாலும் விளங்கிக்கோங்க, எதற்கு அழைத்தாலும் சரி, ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன். யாரை, யாரை? இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன் என்று யார் கூறுகிறார்களோ இவர்களும் அங்கே இருப்பார்கள். உங்களுக்கு அழகான ஒரு கோடுவடை சொல்லித்தரவா, கோடுவடை சொல்லித்தரவா, இதிலிருந்து பாதுகாக்க ஒரு நபியிடத்திலிருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம். எந்த நபி? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மிகப்பெரிய அழகர், மிகப்பெரிய கண்ணியமுடையவர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தன்னுடைய தாயாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு பெண் தவறான இச்சைக்கு அழைக்கும் பொழுது, கதவுகளை சாத்திவிட்டு என்னிடத்திலே நீ வந்துவிடு என்று அழைக்கும் பொழுது,
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், கால மஆதல்லாஹ். கால சொல்லுங்கள், மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. என்ன சொன்னாங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லல, என்னால முடியும், என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லல, மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாப்பானாக. இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க, உங்க உள்ளத்துல நீங்க அழுத்தி பதிந்து கொள்ளுங்கள். அந்நிய பெண்ண பாக்குறீங்க, ரொம்ப அழகா தெரியுது, உங்க கண்ணுக்கு மனசுக்கு தெரியுது, மஆதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாக்கட்டும், அல்லாஹ் என்ன பாது, உங்க நாவை உச்சரிக்க வேண்டும். அடுத்த நிமிடம் ஃபகால இன்னி அஸாஃபுல்லாஹ் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறான், அவர்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, சொல்லுவார்கள். அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன், இந்த அச்சம் உங்க உள்ளத்துல வரணும், இந்த பயம் வரணும். ஒரு அந்நிய பெண் வந்து, ஹலோ, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, இந்த அட்ரஸ் எங்க, மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாப்பானாக. Facebookல உட்கார்ந்து இருப்பீங்க, திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், ஐ ஹேவ் சம் பிக்சர்ஸ், ஐ வில் சென்ட் இன் யுவர் இமெயில், பிளீஸ் கிவ் யுவர் இமெயில் ஐடி சொல்லி, உள்ள தோணு கொடுக்கலாம் சொல்லி, கால மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாப்பானாக. திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து மை டியர் பிரதர், ஹவ் ஆர் யூ, இஸ்லாம்ங்கிற பேர்ல, கால மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாப்பானாக. இப்படி எந்த வழியில் எது வந்தாலும் சரி, என்னுடைய அண்ணி, என்னுடைய வாலிபர்களான ஆண்களே, வாலிபர்களான பெண்களே, என்ன சொல்ல வேண்டும், வாலைக்கும் சலாம் ரிப்ளை பண்ண கூடாது, ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ் ஹவ் வெயிட்டுனு கேட்க கூடாது, நீங்க அழகா இருக்கீங்க, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாப்பானாக. இன்னி அகாஃபுல்லாஹ், நான் ரப்பை பயப்படுகிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய பார்வை என்னுடைய பார்வையில இருக்கிறது, எதுவும் அவனுக்கு மறைவானதில்லை. இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன். தெரியாம டிவியை தொட்டுட்டீங்க, அன்னிய பெண்ணு வந்துட்டா டிவியில, மஆதல்லாஹ், இன்னி அகாஃபுல்லாஹ், எந்த இருள் சூழ்ந்த அறையிலே இருந்தாலும், எந்த தனிமையின் அறையிலே நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும், யாருடைய பார்வையும் உங்களை சூழவில்லை என்றாலும், அல்லாஹ்வுடைய பார்வை உங்களை சூழ்ந்திருக்கிறது என்ற உள்ளத்துடைய அச்சத்தோடு, இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று சொன்னால், இது திருமணம் ஆனவங்களுக்கும் பொருந்தும். யாருக்கும் பொருந்தும், யாருக்கும் பொருந்தும், திருமணம் ஆனவங்களுக்கும் பொருந்தும், திருமணம் ஆகாதவங்களுக்கும் பொருந்தும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த பெண்களுக்கு சொல்லணுமா இல்லையா, பெண்களுக்கு நீங்க எப்படி பாதுகாக்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த பார்வையை தாழ்த்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த நாவை பாதுகாத்து உறுதியெடுத்து, என்னுடைய பார்வை நீ கட்டளையிட்டு இருக்கிறாய், தாழ்ந்திருக்கும். எந்த ஒரு அந்நிய அந்நிய ஆளையும் டிவியிலோ நேரிலோ எதிலும் பார்க்க மாட்டேன் என்று உறுதி கொடுத்ததற்கு பிறகு, பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் இருக்கு, ஹிஜாப். என்னது, என்னது ஹிஜாப்? அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்கள் மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கு நபியே சொல்லுங்கள், அவர்கள் ஹிஜாபை போட்டுக் கொள்ளட்டும், ஹிஜாபை போட்டுக் கொள்ளட்டும். யா ரப்பி சல்லி, இன்னைக்கு ஹிஜாப்னா என்ன, ஹிஜாப்னா என்ன, ஹிஜாபு, ஒரு ஹிஜாப் எப்படி, இன்னைக்கு சுடிதார ஃபுல்லா போட்டிருப்பாங்க, சுடிதார ஃபுல் கை போட்டிருப்பாங்க, நல்ல தலையில சால் போட்டிருப்பாங்க, இது ஹிஜாப். இன்னைக்கு பல பேர் இது ஹிஜாபா. அடுத்து இன்னொரு ஹிஜாப் எப்படி, தலையில மட்டும்தான் சால் இருக்கும், உடம்புல சேலை சுடிதார் இருக்கும், இது ஹிஜாபா? இது ஒரு ஹிஜாப். இன்னைக்கு வேற ஹிஜாப் எப்படி, அலங்காரம், அழகு, மெல்லியதாக, இறுக்கமானதாக இருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஹிஜாபுக்கே ஒரு ஹிஜாப் போடணும், எப்படி இன்னைக்கு ஹிஜாபுனு போடுறாங்களே, இதுக்கே ஒரு ஹிஜாப் போட்டு மறைக்கணும், அப்படிப்பட்ட ஹிஜாபாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், சின்ஃபானி மின் அஹலின்னார். ஆண்களுக்கும் சொல்றேன், என வாங்கி கொடுக்கிறது நம்ம தான், வாங்கி கொடுக்கிறது நம்ம தான், வெளிநாட்டுல இருந்து மனைவி கேட்கறாங்க சொல்லி வாங்கிட்டு வர்றது நம்ம தான், கையில சிக்கனா போட்டு, உடம்புல சிக்கனா போட்டு, பார்டர் போட்டு வாங்கிட்டு வர்றது நம்ம, கொடுக்கறது நம்ம தான், நம்ம சிரிக்க கூடாது. சின்ஃபானி மின்னகலின்னார், இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள், லம் அரஹுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்களை நாங்கள் பார்த்ததில்லை. இந்த ரெண்டு கூட்டத்தை
நாம் பார்த்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிலே ஒருவர் யார் என்றால் நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பார்கள் அந்த பெண்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். எப்படியா ஆடை அணிஞ்சிருப்பாங்களா, ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் சொன்னார்கள். மேலும் தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, கரெக்டா தானும் தன்னுடைய ஆடையால் பிறர் பக்கம் சாய்வார்கள். என் புர்காவை பார்க்கணும், என் ஹிஜாபை பார்க்கணும், என் ஆடையை பார்க்கணும் சொல்லி பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறருடைய பார்வையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். யாரும் சொல்லி என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பெண்கள் வலயதுல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைய முடியாது, சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட இவர்களால் நுகர முடியாது. என்ன என்ன தூரத்தில் இருந்தே தவிர என்ன சொல்ல வர்றாங்க, முதல் விளக்கம் காசியாத்தும் ஆரியார் ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்றால் ஹிஜாபு போடாம இருப்பாங்களே அவங்களை குறிக்கும், முதல்ல ஹிஜாபே இல்லாம இருக்காங்களே, இவர்கள் ஆடை அணிந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் நிர்வாணம் தான். இரண்டாவது இவங்க போட்டிருப்பாங்க ஹிஜாப், ஆனால் உடல் முழுவதும் இறுக்கமானதாக ஹிஜாப் இருக்கும், உடல் முழுவதும் என்னதா இருக்கும் சொல்லுங்க, உடல் அங்கங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இவருடைய ஹிஜாப் அடைந்து அமைந்திருக்கும். அதுக்கு மேல ஹிஜாப் போட்டிருப்பாங்க, ஹிஜாப் எதிலிருந்து எது வரைக்கும், எதிலிருந்து வரைக்குங்க, எதிலிருந்து வரைக்கும், ஏங்க நான் இன்னைக்கு ஆச்சரியமா இருக்குது, ஆண்களுடைய உறுப்புல எது இருக்கும் இல்லையே, அவங்க புல் கை போட்டு நல்லா மறைச்சிருக்காங்க, அவங்க புல் கை போட்டு நல்லா டைட்டா போட்டு காலெல்லாம் மட்டும் போட்டிருக்காங்க. ஒரு பெண் எப்படி இருக்கணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறார், தலையில சால் நிக்காது, எங்க நிக்காது, தலையில நிக்காது, நாட்டாம துண்டு மாதிரி களத்துல பாம்பு மாதிரி தொங்கி நிக்கும். அல்லாஹ் பாதுகாக்கிற பல முஸ்லிம் பெண்களை பார்க்கிறோம், வாகனத்திலே செல்பவர்கள், வாகனத்திலே செல்பவர்கள், நிகழ்ச்சிகளில் அண்ணி ஆண்களுக்கு முன்னால் வருபவர்கள், ஹிஜாபே கிடையாது, இது ஹிஜாபே கிடையாது. ஹிஜாப் என்பது தலையிலிருந்து கால் வரை முகத்தை மூடினால் ரொம்ப நல்லது, முகத்தை மூடினால் ரொம்ப 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 சிறந்தது, முகத்தை மூடாம அனுமதி நீங்க எடுத்துக்கொள்றீங்க, அதை குறை சொல்ல முடியாது. அதுக்கு மேல இறுக்கமானதாக இருந்தால் இரண்டாவது, மூன்றாவது மெல்லியதாக இருந்தால், நான்காவது அலங்காரமாக இருந்தால், அந்த ஹிஜாபை பார்த்தா ஏமா எங்கம்மா ஹிஜாப் வாங்கிருக்கீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி கூட, எப்படி எங்க ஹிஜாப் வாங்கினீங்க, இவ்வளவு அழகா இருக்குது, கையில பாடுற, கழுத்துல பாடுற, பின்னாடி பாடுற, எல்லா இடத்துலயும் பாடுறா இருக்குது, எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி கூட, அந்த ஹிஜாப் அலங்காரமே இல்லாததாக அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை, அந்த பெண்ணுடைய மதிப்பை, அந்த பெண்ணுடைய ஈமானுடைய உணர்வை, அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாகத்தான் அந்த ஹிஜாப் அமைந்திருக்கிறது. இப்படி ஹிஜாப் இருந்தால் அது ஹிஜாப், இப்படி ஹிஜாப் இல்லைன்னா காசியாத்தும் ஆரியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள், அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. ஒரு ஆணவன் மட்டும் தான் கெடுவான், ஒரு பெண்ணு ஹிஜாப் போடாம வந்தா அவளும் கெட்டு போயிட்டா, அடுத்தவனுடைய பார்வையும் கெடுத்துருவான், ரெண்டு குத்தம் பெண்களுக்கு, எப்படி ரெண்டு குற்றம் வந்துடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அநாச்சாரங்கள், பெண்ணுடைய குழப்பம், ஆணுடைய குழப்பம், இந்த கட்டளைகளை செயல்படுத்தாத காரணத்தால் தான் இன்னைக்கு ஓடி போடும். இந்த கலாச்சாரம் இன்னைக்கு காரைக்கால எக்கச்சக்கமா அப்படிதானே ஓடி போற கலாச்சாரம், எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எப்பவுமே நான் சொல்லுவேன், இன்னைக்கு எப்படின்னு சொன்னா மாற்று மதத்தார்களோட ஓடி போனா பெரிய விஷயமா தெரியுது எனக்கு, ஒரு பெரிய விஷயம், ஓடி போயிட்டாங்க அவங்களோட இவங்களோட சொல்லி பெரிய பிரச்சனையா இருக்கு. முஸ்லிம்களோட ஓடி போனா அல்ஹம்துலில்லான்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சு, எப்படி அல்ஹம்துலில்லான்னு சொல்ற அளவுக்கு மாறி போச்சு. முஸ்லிமோடையாவது ஓடி போனாலே அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னுடைய முஸ்லிம் பெண்களுடைய ஒழுக்கம் கண்ணியம் மாறிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், எங்கே ஒழுக்கங்கள் கற்பிக்கப்படுகிறது, எங்கே வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறது, எங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்
கட்டளைகள் தன்னுடைய மகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. வீட்டுல உட்கார்ந்து நாடகத்தை போட்டு எப்படி குடும்பத்துல பிரச்சனை உண்டாகிறது, எப்படி யாரையெல்லாம் காதலிக்கிறான், எப்படி எல்லாம் காதலிக்கிறான், எப்படி எல்லாம் காதல் உருவாகும், அந்த காதல் எப்படி எல்லாம் சேரும், வீட்டுல சம்மதி கேட்டா எப்படி எல்லாம் ஓடி போகலாம்னு சொல்லி நேரடியா ஒட்டுமொத்த குடும்பமும் உட்கார்ந்து நேர லைவா பிராக்டிஸ் எடுத்துட்டு அதே வீட்டுல புள்ள ஓடி போட்டா என் புள்ள ஓடி போட்டாலும் இங்க வாப்பம்மாதான் பிராக்டிஸே குடுக்கறாங்க வீட்டுல உட்காந்து. நாடகத்தை பாரு, அவ ஓடி போயிட்டாலா இல்லையா, அவ ஓடி போய் எங்க போனா, நாளைக்கு அவங்க அம்மா என்ன செய்வாங்க, அந்த குடும்பம் என்ன ஆகும். அப்படியே நம்ம முஸ்லீம் குடும்பம் எல்லாம் அப்படி பக்கத்து வீட்டுல நடக்கிற மாதிரி பயந்து அழுகி உருகி அப்படியே பாக்குத. இந்த ஒரு கலாச்சாரம் நம்முடைய சமூகத்திலிருந்து ஒழிக்கப்படாத வரை இந்த குற்றத்தை ஒழிக்கவே முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அதுவும் எப்படி இன்னைக்கு டிவியில உட்கார்ந்து முஸ்லீம் பெண்கள்லாம் பேட்டி கொடுக்கறாங்க, எனக்கு சூர்யா மாதிரி மாப்பிள்ள வேணும். பாத்தீங்களா இல்லையா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா பாதுகாக்கணும் இந்த பெண்ணை, சூர்யா மாதிரி மாப்பிள்ள வேணுமா, அங்க இருந்து சிவகார்த்திகேயன் மாதிரி மாப்பிள்ள வேணுமா, என் உஷ்ணம் கேவலம் சிரிப்பதற்கு இல்லை, கேவலம் இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமூகம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமூகம், அல்லாவை மறுக்கின்ற காஃபிர்களை உதாரணமாக்குகின்ற சமூகம். இங்க மட்டும் என்னவா, என் ரசிகர் சூர்யா, ரசிகர் அந்த நடிகர், அந்த நடிகர் என் ஃபேஷன், என் ரோல் மாடல், அவனை மாதிரியே உடம்பு இருக்கணும், அவனை மாதிரியே ஆடை இருக்கணும், அவனை மாதிரியே முகம் இருக்கணும், அவனை மாதிரியே தோற்றம் இருக்கணும், அவனை மாதிரியே பேசணும், என்ன சமூகமாக மாறி. அபு தல்ஹா உம்மு சுலைம் ஒரே ஒரு வரலாறு எப்பவுமே சொல்லுவோம், எல்லா மேடைகளையும் உம்மு சுலைம பெண் கட்டு வர்றாங்க, அபு தல்ஹா அது எல்லா வரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளல, காபிரா இருக்கிறாங்க, உம்மு சுலைம் இஸ்லாம்ல இருக்கிறாங்க, கையில பிள்ளையோட இருக்காங்க, யார் அவங்க பிள்ளை, முஸ்லிமுடைய பிள்ளையாரு, அது எல்லா ஒன்ஹா யார், அனஸ் அது எல்லா ஒன்ஹும் ரசூலுல்லாஹ்வுக்கு பத்து வருடம் பணிபட செஞ்சவங்க, கையில விதவையா பிள்ளையோட இருக்கிறாங்க, அபு தல்ஹா வர்றாங்க காபிரா, உம்மு சுலைம் உன்னை நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன், திருமணம் செய்யணும், உன்னை திருமணம் செய்யணும், விதவையா இருக்க, எனக்கு இன்னும் திருமணம் முடியல, செல்வம் எல்லாம் இருக்கு, என்ன சொன்னாங்க தெரியுமா, முஸ்லிம் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, அந்த வார்த்தை தான் அபூ தல்ஹாவுடைய உள்ளத்தில் ஈமானி உதிக்க செய்தது. எல்லாரும் செய்வாங்க, அபூ தல்ஹா நீ எதை வணங்குகிறாய் தெரியுமா, நீ எதை வணங்குகிறாய் தெரியுமா, அப்படி ஒரு மரம் நெருப்பை போட்டு எரிச்சு விட்டா எரிச்சு விட்டா சாம்பலாயிரும், எரித்து விட்டால் எரிந்து சாம்பலாகக்கூடிய மரத்தையும் கண்ணையும் நீ வணங்குகிறாய், நான் அவற்றையெல்லாம் படைத்த ரப்பை வணங்குகிறேன். உனக்கும் எனக்கும் எப்படி அபூ தல்ஹா மேஞ்சாவும் என்ன கேட்டாங்க, அல்லாஹ் வணங்கலையே, ரப்பை ஏற்றுக்கொள்ளாம அவனுடைய படைப்புகளை வணங்கிக் கொண்டிருக்கிறாய், எப்படி மேஞ்சாவும். இந்த சமூகம் இந்த கண்ணியத்தை இழந்த காரணத்தால் காஃபிருடைய காலை பிடித்து கதரும் அளவிற்கு காப்பாத்திர கைவிட்டால உன் வைத்திய வயிற்றுல உன் குழந்தையை சுமக்கிற என்று சொல்லும் அளவிற்கு என்னுடைய சமூகத்துடைய கண்ணியம் இழக்கப்பட்டது என்றால் காரணம் அவங்க மட்டும் இல்லை, இந்த பெண்கள் மட்டும் இல்லை. குர்ஆன் வீட்டிலே தந்தையின் மூலமாக பிள்ளைக்கு கற்பிக்கப்பட்டதா, இந்த சம்பவங்கள் இந்த நிகழ்வுகள் இதனுடைய தாக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டதா வீட்டிலே, இந்த டிவி சீரியல் கலாச்சாரம் ஒழிக்கப்பட்டதா. இன்னைக்கு குர்ஆன் சொன்னா நல்லா பேசுறாங்க, நல்லா பாதுகாப்பு, குர்ஆன் சொன்னாலே நல்லா பேசுறாங்க, குர்ஆனை பின்பற்றணும், சுன்னாவை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அது செய்யணும், போராடணும், அங்க நிக்கணும் இங்க நிக்கணும் சொல்லி அவங்க மனசை தொட்டு சொல்லுங்க. இன்று வரை உங்களுடைய வீட்டில் நாடகம் ஓடிக்கிட்டா இருக்கா, ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா, இல்ல மஷா அல்லாஹ், இன்று வரை உங்களுடைய வீடுகளிலே சினிமா சீரியல்கள் ஒழிக்கப்பட்டதா, இல்ல மஷா அல்லாஹ். அப்படி என்றால் என்ன ஒழுக்கத்தை அதற்கு பிறகு போதித்தாலும், என்ன கண்ணியத்தை போதித்தாலும், என்ன மார்க்கம் பேசினாலும் ஷைத்தானுடைய ஒளியில் தான் ஒழிக்கும் வரை இருந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம். நல்லா பாதுகாப்பானா. அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே, எமது வாலிபர்கள் அதிகமாக விழுந்த ஒரு மிகப்பெரிய குற்றம், எமது நவீன உலகத்தில் எமது வாலிபர்களை தடம்புரள் செய்யக்கூடிய ஈமானை இஸ்லாமை விட்டு திருப்பக்கூடிய மிகப்பெரிய அம்சம் கம்ர், என்னது, மது. அல்லாஹ் பாதுகாப்பானாக.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் யா அய்யுஹல் லதீனா ஆமனு இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ருஜ்சு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன் ஈமான் கொண்டவர்களே யாரை அழைக்கிறார் யார் அழைக்கிறார் யா அப்துல்லா அப்துல் ரஹ்மான் கேட்டுக்கொள் யா அய்யுஹல் லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே இன்னமல் கம்ரு மது சூதாட்டம் இன்னும் பல அம்சங்களை எல்லாம் பட்டியலிட்டு இதுவெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள் யாருடைய செயல்கள் ஷைத்தானுடைய செயல்கள் ஃபஜ்தனி பூஹு விலகிக் கொள்ளுங்கள் லஅல்லகும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அல்லாஹ் சொல்கிறார் இன்னமா யுரீது ஷைத்தான் ஷைத்தானுடைய நோக்கமே உங்களை உங்களுக்கு இடையே பகைமையை உருவாக்கி மதுவிலும் சூதாட்டத்திலும் உங்களை தள்ளுவதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் மதுவுல முதல்ல சொல்லிட்டு வர சாராயத்தை முதல்ல பட்டியலிடுவோம் இந்த ஊர்ல என்ட்ரன்ஸ்ல இருந்து முடி உரைக்காதான் இருக்குது என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள என்ட்ரு ஆகும் போதே வரவேற்பு போட்டு பக்கத்துல சாராய கட்டதானே முடியும் போது சாராய கட்டதானே அல்லாஹ் ரப்பூல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கம்ர ஃபில் கம்ரி அஷ்ரதன் 10 விஷயத்தை மதுவுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் இன்னைக்கு சில சகோதரர்கள் வந்தோன சில விஷயங்கள் சொன்னாங்க கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த ஊரை என்ன விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்களை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு தேவையானதை மட்டும் மதுவை குடிப்பது ஹரமா இல்லையா ஹரமா இல்லையா மதுவை வாங்குவது ஹரமா இல்லையா மதுவை விற்பது மதுவை சுமப்பது மதுவை ஊற்றி கொடுப்பது என்று மதுவுடைய விஷயத்தில் 10 எந்த வகையில் இந்த மதுவுடன் தொடர்பில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஹபீப் அல்லாஹ்வுடைய நேசர் யார் யார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இன்று முஸ்லிம் மதுக்கடைகள் மதுவை ஒழித்து தெருவிலே மதுவை ஓடவிட்ட சமூகம் இன்று கடைகளிலே மது பாட்டில்களை விற்பனைக்கு வைத்துக் கொண்டிருக்கும் அளவிற்கு எம்முடைய சமூகம் குர்ஆனை விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு தூரமாகி விட்டதென்றால் எங்கே எமது சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என் வாலிபர்களே இதையெல்லாம் தடுப்பதற்கு தானே அல்லாஹ் உங்களுக்கு துணிவை கொடுத்தார் அல்லாஹ் உங்களுக்கு வீரத்தை கொடுத்தார் காலேஜில் தான் டீமேட்டான் கிளாஸ்மேட்ட எவனாவது எதிர்த்து பேசிட்டா ஏன்னா செகண்ட் இயர்ரா நீ எப்படிதான் எங்கால திட்டுவ நீ தேர்ட் இயர் நீ ஜூனியர் சொல்லி வீராப்ப பேசுறவங்கல்ல அல்லாஹ்வுடைய மார்க்க கட்டளை ஒரு இடத்திலே மீறப்பட்டு முஸ்லிம்களால் உங்களுக்கெல்லாம் புரியும் நான் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரியும் நம்ம ஊர்ல தான் இருக்குது அது முஸ்லிம்களால் இது நடத்தப்படுகிறது என்றால் உங்களுடைய வீரம் எதற்கு உங்களுடைய ரோஷம் எதற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பயன்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பான குந்தும் ஹைர உம்மத்தின் ஃபர்ஜத்து லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வா 1000 பேரை கூட்டிடுப்போம் போய் சொல்லு ஹராம் நீ முஸ்லிம் இருப்பது அனுமதிக்கப்பட்டதல்ல எமது சமூகம் மதுவை அல்லாஹ் தடை செய்த உடனேயே வெளியே வந்து உழைத்து இதுவின் மதுவின் பக்கம் நெருங்க மாட்டோம் என்று அல்லாவிடத்திலே சத்தியம் செய்த சமூகம் இது இது இப்படி செய்யக்கூடாது அறிவுரை செய்யுங்கள் நோட்டீஸ் அடியுங்கள் என்ன செய்து அதை தடுத்து நிறுத்த முடியுமோ அதை செய்யுங்கள் அதை செய்யாமல் நீங்கள் அவங்க கடை அவங்க பிசினஸ் அவங்க செய்வாங்க நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் அதற்கு இறங்கினால் தடுக்காமல் இருக்கக்கூடிய அத்துணை பேரை மீதும் அந்த கோபம் இறங்கும் அவங்க மாத்துறாங்களோ மாத்தலையோ அவங்க எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ ஆனால் முயற்சி என்பது இருக்க வேண்டும் பக்கத்தில் ஒரு ஊரு அல்ஹம்துலில்லாஹ் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் தங்களுடைய ஊரிலே முடிவெடுத்தார்கள் எங்களுடைய ஊர்ல சிகரெட் விற்கவே கூடாது இந்த கடையில இந்த கடையிலையும்
சிகரெட் விற்கவே கூடாது. எந்த ஒரு முஸ்லீமும் பப்ளிக்ல நின்று சிகரெட் பிடிக்கவே கூடாது. முடிவெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியால் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அது போன்று உருவாகுங்கள், அது போன்று மாறுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் உங்களுக்கு கையிலே இந்த வாலிபத்தை கொடுத்திருக்கிறது. அவன் நண்பு வாலிபர்களே, அதுக்கு பிறகு இன்னைக்கு எப்படி மது மது குடிக்கிறது தாங்க ஹராம. எது குடிக்கிறது ஹராம? சாலா அடிக்கிறது ஹராம தான், பான்பராக்கு போறது ஹராமா, குட்கா போறது ஹராமா, சிகரெட் பிடிச்சா ஹராமா, சிகரெட் பிடிச்சா ஹராமா இல்லையா? ஹராமா இல்லையா? ஹராமா இல்லையா? ஹராமா இல்லையா? ஹராமா இல்லையா? யாராவது ஒருவர் எச்சரிக்கை செய்கிறேன், மார்க்கத்துடைய ஞானத்தை கொண்டு, உலமாக்களுடைய ஃபத்வாவை கொண்டு, யாராவது ஒருவர் இந்த சிகரெட்டை ஹராம் என்று பேசினார், குர்ஆனுக்கு மிகப்பெரிய எதிரியவர், சுன்னாவிற்கு மிகப்பெரிய எதிரியவர். ஒவ்வொரு நாளும் பல லட்சம் பேருடைய உயிரை குடிக்கக்கூடிய தற்கொலை. இதை ஒருவர் ஹலாலாக்கினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எங்க கொண்டு போறீங்க நீங்க? எந்த அசுத்தத்தை கற்பிக்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று சொல்ல வருகிறீர்கள்? ஹராம் தான் மது ஹராம், பான்பராக் ஹராம் இல்ல, குட்கா ஹராம் இல்ல, சிகரெட் ஹராம் இல்ல, இப்படியாவது சொல்ல முடியாது. எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ, போதை தருகிறதோ, அதுவெல்லாம் ஹராம் தான். செய்தால் ஒரே ஒரு ஹதீஸ், எல்லா மேடைகளையும் இந்த ஹதீஸ் சொல்ல இப்னு மாஜா இந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ஷரிபல் ஸம்ர வஸக்கிர லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 சபாஹா. யார் மதுவை குடிக்கிறார்களோ, யார் போதையாகிறார்களோ, அவர்களுடைய 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்பா பெரிய சந்தோஷம்டா, மது குடிச்சா 40 நாள் தொழுகையே போகலன்னு சொல்லாதீங்க. தொழுகையே போக தேவையில்லைன்னு எத்தனை வருஷம் கழிச்சு தொழுதாலும் 40 நாள் தொழுகை ஹலாஸ். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபைன் தாப தாப அல்லாஹ் அல்லாஹ்ட்ட தௌபா கேக்குறாரு. அல்லாஹ் தெரியாம குடிச்சே, அல்லாஹ் தெரியாம போயிட்டே, அல்லாஹ் தெரியாம மாயில வச்சே, அல்லாஹ் அவன் கொடுத்தா இத குடிச்சு பாரு புக வரும்னு சொன்னா அப்படி ஸ்டேஜ் எல்லாம் புக விட்டாய், அல்லாஹ் அதை பார்த்து நானும் கெட்டு போயிட்டேன் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே திரும்பி தௌபா கேட்டால் தாப அல்லாஹ் அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான். தௌபா கேட்டாச்சு, அல்லாஹ் மன்னிச்சாச்சு, மறுபடியும் அதே செயலை செய்கிறான். மூன்றாவது முறையும் திரும்புகிறான். فشرب فسكر لم تقبل له صلاه 40 صباحا فان مات دخل النار وان تاب تاب الله عليه. மூன்றாவது முறை குடிச்சிட்டு தெரியாம குடிச்சிட்டா மூன்றாவது முறையும் அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பா, அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்டா மன்னிப்பா, மன்னிப்பு கேட்காம இறந்துட்டா நரகத்துக்கு போயிருவா. எத்தனை முறையாச்சு, எத்தனை முறையாச்சு, எத்தனை முறை? மூணு முறை. மூணு முறை தௌபா கேட்டு திருந்தியதற்கு பிறகும் மறுபடியும் அந்த மது பாட்டிலையோ அல்லது அந்த போதை தரக்கூடிய வஸ்துக்களையோ உட்கொண்டுட்டான்னு வச்சுக்கங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான். என்ன கடமையாக்கிக் கொள்கிறார்? நரகவாதிகளுடைய சீலையும் சலத்தையும் கொதிக்க வைத்து அந்த பானத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பதற்கு, எதை கொடுப்பதற்கு, எதை கொடுப்பதற்கு? எந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய பானத்தின் ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்தால் பூமியை அழிந்து விடுமோ, அந்த நரகத்துடைய பானத்தை அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய கரத்தால் குடிக்க கொடுப்பதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறார். இதை விடமா ஒரு பாவம் வேணும், இதை விடமா ஒரு குற்றம் வேணும்,
முஸ்லிம் குடும்பங்களிலே மனைவி சகித்துக் கொண்டிருக்கிறார், பிள்ளைகள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள், மஹல்லா வாசிகள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் என்னுடைய வாலிபர்களே, வாலிப பருவம் இந்த உலகில் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த உலகத்திலே வரக்கூடிய அனாச்சாரங்கள், அசிங்கங்கள் இவற்றை எல்லாம் ஒழித்து கட்டக்கூடிய சமூகமாக எமது வாலிப சமூகம் உருவாக வேண்டுமே தவிர, 10 மணிக்கு தூங்கினா 12 மணிக்கு எழுற சமூகம் உருவாகக்கூடாது. எப்படி, எத்தனை மணிக்கு தூங்கினா? 10 மணிக்கு தூங்கினா நைட்டு, காலைல 10 மணிக்கு இல்ல, நைட்டு 10 மணிக்கு தூங்கினா 12 மணிக்கு எழுந்த சமூகம் வரக்கூடாது. எப்ப சீட்ல இருந்து எழுந்திருப்பான்னு சொன்னா 5 நிமிஷம் எழுந்து அப்படி நிமிந்து அப்படி உட்கார்ந்துட்டு எழுந்துக்க சமமா இருக்கக்கூடாது வயசானவங்க மாதிரி. வீரத்தோடு நடைபெற வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய ஒளியை, அல்லாஹ்வுடைய கலிமாவை, லா இலாஹா இல்லல்லாஹ்வை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய வாலிப சமூகமாக உருவானால், உங்களை பார்த்து உங்களை வச்சு சாராயம் வாங்க போறவன், வீட்டுல சாராயம் குடிக்கிறவன், தெருவுல சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறவன், இவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போடுவான். அல்லாஹ் செய்வான. கண்ணியத்துக்குரியவர்கள், என்னுடைய வாலிப சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அறிவுரை என்னவென்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு, 10 நிமிஷம் முடிச்சார், தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை செய்தார்கள். வைத வைத கால லுக்மான் இப்னி வஹுவ யஅது யா புனய்ய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுலுமுன் அஸீம். லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்தார்கள். இன்ன அறிவுரை, மகனே அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே. யாருக்கு 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 அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே? யார பார்த்து சொல்றாங்க? மகன் யாரு? மூமின். எச்சரிக்கை செய்ய எச்சரிக்கை செய்கிறார், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாது. இன்ன ஷிர்க லதுலுமுன் அஸீம். இம்முடைய வாலிப சமூகம் தங்களுடைய அகீதாவை சீரமைக்க வேண்டும். நவீன உலகிலே இருக்கக்கூடிய இணைவைப்புகள் இதை விட்டு எமது சமூகம் ஒதுக்க ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செலுத்துவதிலிருந்து எமது சமூகம் விடுபடுவதற்கு எமது சமூகத்துடைய வாலிபர்கள் பாடுபட வேண்டும். யாருக்கு தான் வணக்க வழிபாடு? அல்லாஹ்வுக்கு தான். யார்ட்டதான் பிரார்த்தனை? அல்லாஹ்ட்டதான். தேவை யார்ட்டதான் கேட்கப்படணும்? அல்லாஹ்ட்டதான். சுஜூத் யாருக்குதான் செய்யப்படணும்? அல்லாஹ்வுக்கு தான். தவாஃப் யாருக்குதான் செய்யணும்? அல்லாஹ்வுடைய இல்லத்தை அல்லாஹ்வுக்கு தான். இங்க போய் செய்யக்கூடாது, இங்க போய் செய்யக்கூடாது. நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடத்திலே அங்க போய் தேவைகளை கேட்க கூடாது, அங்க போய் நேச்ச செய்யக்கூடாது, அங்க போய் சுஜூத் செய்யக்கூடாது, அங்க போய் தவாஃப் செய்யக்கூடாது. செய்தால் லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனை அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாது. ஏன்? அல்லாஹ்விற்கு இணை வைப்பது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். அடுத்து சொன்னார்கள், அடுத்து சொன்னார்கள், அறிவுரை அறிவுரைக்கு இடையிலே செய்கிறான் மனிதர்களுக்கு, பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உன்னுடைய தாய் சிரமத்திற்கு மேல் உன்னை சுமந்தால், 2 ஆண்டுகள் உனக்கு பால் கொடுத்தால், அதன் காரணமாக எனக்கு நீ நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தி. எமது வாலிப சமூகம் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய சமூகமாக, பெற்றோர்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகமாக, வலா தக்குல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து சீ என்று சொல்லாதீர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் நெருங்குவதற்கு, யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் நெருங்குவதற்கு எனக்கு சிறந்த வணக்க வழிபாடாக தௌபாவிற்கு பிறகு எதுவும் தெரியவில்லை. பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவதை தவிர, பெற்றோர்களுக்கு மதிப்பளிப்பதை தவிர, முஸ்லிம் வாலிபர்கள் எல்லாம் பெற்றோர்களை பார்த்தா, யோ போயா, யோ உனக்கு என்ன, இப்படி கேட்கும் அளவிற்கு, தாய் தந்தையரை தவறான முறையில் நடத்தும் அளவிற்கு எல்லாம் மஷாஅல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, கண்ணியம் மரியாதை என்பது குறைந்து வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எவ்வளவு பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்த முடியுமோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தாயுடைய பாதத்திலே அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார், தாயுடைய திருப்திகளே சொர்க்கம் இருக்கிறது, தந்தையுடைய கோபத்திலே அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது, தந்தை கோபப்பட்டால் அல்லாஹ் கோபப்படுகிறான்.
இந்த உறவுகளை பேணி வாழுங்கள். வ இன் ஜாஹதாக அலா அன் துஸ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்இஹுமா. அல்லாஹ் ஒரு அடிப்படையும் சொல்கிறான், தாய்ந்தருக்கு மரியாதை செய்யுங்க செய்யுங்க, ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்திலே உங்களை வற்புறுத்தினால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே உங்களை வற்புறுத்தினால், இன்னைக்கு வற்புறுத்துறாங்க, என்ன வற்புறுத்துறாங்க, என்ன வற்புறுத்துறாங்க, தாடி வைக்கிறது சுன்னத்தா இல்லையா, சுன்னத்தா இல்லையா, சுன்னத்தா இல்லையா, எடுத்தா ஹராமா இல்லையா, ஹராமா இல்லையா, ஹராமா இல்லையா, ஹராம்னா என்ன, ஹராம்னா என்ன, அல்லாஹ்வால தடுக்கப்பட்டது, இதை செய்யக்கூடாது. முஸ்லீம் எத்தனை முஸ்லீம் பெற்றோர்கள், ஏன் தான் உனக்கு இந்த வயசுலேயே தாடி, எப்ப உனக்கு 18 வயசு தானே ஆச்சு, ஏன் உனக்கு 15 வயசு தானே ஆச்சு, 25 வயசு தானே ஆச்சு, உனக்கு கல்யாணம் முடிக்க போன உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பா, தாடி வச்சா உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா, ஏர்போர்ட்ல போனா தீர்வாங்க சொல்லி உள்ளத்துக்கு போட்டுருவாங்களா, இந்த வயசுல இருந்த தாடி, கல்லூரிக்கு போய் ஏதாவது பய நிகழ்ச்சிகளை கேட்டு திரும்பி தாடி வச்சு வருவான் புள்ள, வீட்டுக்குள்ள வந்தோன அவனை தாடி எடுக்காம வீட்டுக்குள்ள வந்த வீட்டுக்கே நுழைய முடியாது, அனுபவிக்கிறீங்களா இல்லையா, அனுபவிக்கிறீங்களா இல்லையா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. இவனுடைய நபியுடைய சுண்ணத்திலே நபியுடைய முகத்திலே தாடி இருந்தது, அதை பார்த்து கண்ணியப்படக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய சமூகம் இன்னைக்கு புள்ளங்க தாடி வளர்த்தா இருக்கிறாங்க, மார்க்கத்தை பின்பற்றினா எதிர்க்கிறாங்க, மார்க்கத்துக்காக உழைச்சா எதிர்க்கிறாங்க. ஏன் படிக்க போற வயசுல உனக்கு என்னங்க மார்க்கத்தை சொல்றது, படிக்க போற வயசுல உனக்கு என்னங்க தாவா நிகழ்ச்சி, படிக்க போட்டுகள் இடத்துல உனக்கு என்ன மார்க்க புரோகிராம் சொல்லுங்க, மார்க்க புரோகிராம் மார்க்க புரோகிராம் அழிஞ்சிட்டு இருக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், இப்படி உங்கள் பெற்றோர்கள் வற்புறுத்தினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாறு செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்ய, மரியாதையும் உலக விஷயத்திலே கொடு, மார்க்க விஷயத்தில் அவங்க உள்ள நுழைக்காத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை செய்கிறார். அதற்கு பிறகு சொன்னார்கள், வானங்கள் பூமிகளிலே எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த செயல் கடுகளவாக மலையளவாக எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ்வே அஞ்சிக்கொள், அல்லாஹ்வே பயந்து கொள். அதற்கு பிறகு சொன்னார்கள், முக்கியமான விஷயம் கொஞ்சம் கேளுங்க, யா புனைய என்ன சொல்றாங்க, அக்னிஸ்வலா தொழுகையை நிலைநாட்டு. நான் கொஞ்சம் கேட்கிறேன், எத்தனை பேர் வாலிபர்களே, இந்த பயான் நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணவங்களே, எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியில் ஜமாத்தா தொழுது, ஒரு ஃபத்வா இருக்கு, தொழுகவே இல்லை, தொழுகவே இல்லை, ஜமாத்தா இல்லை, தொழுகவே இல்லை, கையெழுத்து தொழுகை என்ன விளையாட்டா, தொழுகை என்ன விடுவதற்கு காசா, தொழுகை என்ன தொழுஞ்சு போன ஐபோன் மொபைலா என்ன, தொழுகை இஸ்லாம், இஸ்லாம் இல்லை தொழுகை இல்லை என்றால் இஸ்லாமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுல் லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, நமக்கும் காஃபிர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை, விட்டால் காஃபிராக வருகிறார். என் பெற்றோர்களே, என் தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளை வீட்டிலே தொழாமல் உறங்கிக் கொண்டிருந்தால், தொழுகையை மறுத்துக்கொண்டு தொழாமல் உங்களுடைய பிள்ளை வீடுகளிலே 10 வயதை கடந்ததற்கு பிறகும் இன்னைக்கு என்ன, பாப்பா பஜர் தொழுகை எழுந்துட்டு போவாரு, புள்ள 15 வயசா இருக்கும் தூங்கிட்டு இருப்பான் எழுப்புவாரு, ஏன் இந்த வயசுலேயே பிள்ளைய போட்டு எழுப்பிட்டு புள்ள நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தாய்மார்களே, நல்லா பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளை துளாத நிலையிலே, அவர்களுக்கு நீங்கள் உணவளித்தால் கஷ்டப்படாதீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் இனிமையா நம்மள மாத்தணும். ஒரு காஃபிருக்கு நீங்கள் உணவளிக்கிறீர்கள், உங்கள் பிள்ளையை அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவராக மாற்றுகிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபமன் தரக்க ஸலா ஃபக்கத் கஃபர், நிராகரித்து விட்டான். அதுவும் ஃபஜ்ருடைய தொழுகை, நமக்கெல்லாம் பள்ளிவாசல் இமாமுக்கும் மொய்தினாருக்கும் மட்டும் உள்ள தொழுகையா ஃபஜ்ருடைய தொழுகை, ஏதோ பெரியவங்களுக்கு மட்டும் உள்ள தொழுகையா, வாலிபர்களே என்ன வாலிபம் இது, ஷைத்தான் காதிலே சிறுநீர் கழிக்கிறானே அந்த உணர்வில்லையா, ஷைத்தானுடைய முடிச்சுகள் போடப்பட்டிருக்கிறது
அவிழ்க்கப்படாமல் அந்த உணர்வில்லையா? காலையிலே சோம்பேறியாக எழுகிறாயே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல், அந்த உணர்வில்லையா? என்ன முஸ்லிம் சமூகத்துடைய வாலிப கூட்டம் இது! அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், இவர்களுக்கு தான் ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியிலே ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவது சிரமம். யாருக்கு தான்? யார் கொடுத்த பத்துவா? யார் கொடுத்த பத்துவா? ரசூலுல்லாஹ் கொடுத்த பத்துவா. ஃபஜ்ருடைய தொழுகை யாருக்கு சிரமம்? வாலிப பருவத்திலே துடிப்போடு ஃபஜ்ருடைய அதானை சொல்லுவதற்கு முன்னதாகவே பள்ளியிலே முதல் சஃபிலே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிப சமூகம் ஹய்யால சொலா என்று அழைக்கப்பட்டதற்கு பிறகு உறங்கிக் கொண்டிருந்தால் என்ன ஈமானிய உணர்வை இந்த வாலிப சமூகம் சுமந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தொழுகை நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக. நன்மையை ஏவு, தீமையை தடு. உன்னுடைய சமூகத்திலே, உன்னுடைய ஊரிலே எந்த நன்மை எந்த தீமை ஏற்பட்டாலும் அதை ஏவு, அதை தடுப்பதற்கு வழி செய். உனக்கு வரக்கூடிய சோதனைகளை பொறுத்துக்கொள். இன்னதாலிக்கு மின் அஸ்மில் உமூர், அதுதான் கண்ணியமிக்க வீரமிக்க செயல்களில் அடங்கும். வலா துஸையிர் ஹம்தகல் இன்னாஸ், உன்னுடைய முகத்தை மக்களை விட்டு திருப்பிச் செல்லாதே பெருமையில். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, இந்த பூமியிலே பெருமையோடு நடக்காதே. ஏதோ உங்ககிட்ட தான் யமஹா எஃப்இசட் பைக் இருக்கிற மாதிரி மக்களை பயமுறுத்தி கொண்டு திருக்கிக் கொண்டு பள்ளியை திருக்கிக் கொண்டு வாலிபத்தை வெளிப்படுத்தி செல்லாதே. பெருமையிலே நடக்காதே, பெருமையாக தெரியாதே. பைக்கிலையோ கார்லையோ மக்கள் உன பார்க்கணும் சொல்லி பெருமையா போகாதே. அல்லாவிற்கு முன்னால் பணிந்து கொள். வேட்டிய மாணிக்கட்டு பெரியவங்க முன்னாடி மரியாதை இல்லாமல் நடக்காதே. பூமியிலே பெருமையோடு நடக்காதே. உன்னை நீ தாழ்த்து, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். உன்னுடைய வீரம் இஸ்லாமிலே வெளிப்படட்டும், உன்னுடைய வீரம் தொழுகையிலே வெளிப்படட்டும், உன்னுடைய வீரம் நன்மையை ஏவுதலிலே வெளிப்படட்டும், உன்னுடைய வீரம் தீமையை தடுப்பதிலே வெளிப்படட்டும். உலக விஷயத்தில் இந்த மண்ணாங்கட்டி வீரமும் தேவையில்லை. பெருமையாக நடக்காதே. செருக்கோடு இருக்கக்கூடிய எவரையும் அல்லாஹ் விரும்புவதில்லை. உங்க ஊர் விரும்பலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் விரும்பலாம், ஏன் எவ்வளவு பெரிய வீரன் சொல்லலாம், அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறார் உங்களை வழிநடத்தினார்களோ அந்த குணங்களோடு உங்களுடைய குணங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். பண்பாடுகளை சீரமையுங்கள், குணங்களை சீரமையுங்கள். உங்களை பார்த்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய உருவத்திலே பார்க்கும் அளவிற்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தேடுங்கள் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது. மார்க்க கல்வியை நோக்கி இரண்டு வாருங்கள், அல்லாஹ்வுடைய வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும். உங்களுடைய கையிலே உலகம் ஒப்படைக்கப்படும். இந்த உலகத்தை நீங்கள் ஈமானோடு இஸ்லாமோடு நடத்தி செல்லலாம். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு எமது வாலிப சமூகமே, எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமாக சொல்லிக் கொள்வது, இயக்க வரியிலிருந்து நீங்கி வாழுங்கள். இதிலிருந்து இயக்க வரியிலிருந்து நீங்கி வாழுங்கள். இயக்கங்களை மறந்து உங்களுடைய ஊருடைய ஜமாஅத்தோடு, உங்கள் ஊருடைய குழுவோடு நீங்கள் செயல்படுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்து, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னா இந்த கயிற்றை நீங்கள் ஆழமாக உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிவினையை ஏற்படுத்தி விடாதீர்கள். நான் இந்த இயக்கம், நீ அந்த இயக்கம், நீ அந்த இயக்கம், உனக்கு எனக்கு ஒத்து வராது, அவன் அந்த இயக்கம், அவனுக்கு சலாம் சொல்ல மாட்டேன், அவன் அந்த இயக்கம், அவன் நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் என்று உங்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்தி விடாதீர்கள். முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தோடு, தல்ஸமு மஅ ஜமாஅத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தோடு, யாருடைய ஜமாஅத்தோடு, முஸ்லிம் ஜமாஅத்தோடு. தீமைகள் இருந்தால் அதை தடுத்துக் கொண்டு, நன்மைகள் இருந்தால் அதை எவை கொண்டு, கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை குர்ஆன் சுன்னா வழியிலே தீர்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு ஒட்டுமொத்த உலக சமூகத்தையும் முஸ்லிம் என்ற பார்வையோடு பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வை ஒரே இறைவனாக ஏற்ற, அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவராக ஏற்று முஸ்லிம்
என்று நான் பெருமைப்படுகிறேன் என்று கூறி முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறி பெருமைப்படுகிறேன் என்று சொல்லும் அளவிற்கு மாறுங்கள். ஒமன் அஹ்சனு கவுலம் மிம்மன் தஆ இல்லல்லாஹ் வஅமில ஸாலிஹா வகால இன்னனி மின் முஸ்லிமீன். எவ்வளவு அழகான வார்த்தை! அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நல்ல அமல்களை செய்து நானும் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுவது எவ்வளவு அழகான வார்த்தை! அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் இன்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக, அல்லாஹ் இன்னையும் உங்களையும் சுத்தப்படுத்துவானாக, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக மாற்றுவானாக. ஈமானையும் இஸ்லாமையும் ஏற்றுக்கொண்டு அதற்காகவே வாழ்ந்து அதற்காகவே மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரிந்து கொண்டு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகவே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய மூச்சை, நம்முடைய செல்வத்தை, நம்முடைய காலங்களை, நம்முடைய நேரங்களை பயன்படுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்முடைய மரணத்துடைய கடைசி நேரத்தில் முடிந்தவர்களாக மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை பெற்று நாளை மறுமைகளை சொர்க்கத்திலே நுழைவோமாக. அதற்கும் மேலாக அந்த சொர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும், அவர்களுடைய தோழர்களோடும், அவர்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், சஹாபாக்களோடும் நாளை மறுமைகளை வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டுப் பெறுவோமாக. அல்லாஹ் அதற்கு அருள் செய்யட்டும். கண்ணியத்துக்குரிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மிக அதிகமான சிரமத்தை எனக்காக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். என்னிடத்திலே அவர்களுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையான இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லா, இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த எல்லோர்களையும், இதற்காக ஒத்துழைத்தவர்களையும், அவர்களை அல்லாஹ்விற்காக நான் நேசிக்கிறேன். அல்லாஹ் அவர்களோடு நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு, முஸ்லிம்களோடு நாளை மறுமையிலே நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டுவானாக. அக்குலு கவுலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ லீ வலகும் வஸ்தஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ்.